இந்த நாளுக்கான ரேம வார்த்தை சங்கீதம் 3:3. ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறேன். ஆனாலும் கர்த்தாவே, இந்த ஆனாலும்ன்ற வார்த்தை உங்க வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வர போகிறது. ஏன் ஆனாலும் சொல்றாரு சங்கீதக்காரனாகிய தாவீது? காரணம், முதல் 2 வாசிக்கும் போது, கர்த்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவாக பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் அநேகர், தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்மாவை குறித்து சொல்கிறவர்கள் அநேகரா இருக்கிறாங்க. நிறைய பேர் சொல்றாங்க, வாய்ப்பே இல்லை ராஜா, இவன் வாழ்க்கையில மேல வரமாட்டான், இவனால முடியாது, ஆண்டவர் அவனை கைவிட்டுட்டாரு, இவனுக்கு அற்புதம் நடக்கல, பாருங்க எல்லாருக்கும் நடக்குது, இவனுக்கு மட்டும் நடக்கலன்னு சொல்லி உங்களை பத்தி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, உங்களை பத்தி எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, உங்களை எல்லாருமே ஒரு ஃபெயிலியர்னு முற்ற குத்திட்டாங்க. ஆனா கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய இருதயத்திலே ஒரு விசுவாசத்தை கொடுக்க போகிறார். சங்கீதக்காரன் சொல்றாரு, இப்படியாக அவருடைய சத்துருக்கள் பெருகின போது, ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகம் என் மகிமை என் தலையை உயர்த்துகிறவர். 3 காரியம் சொல்றார். கேடகம்னா பாதுகாப்பு, மகிமை என்று சொன்னால் கனம். ஆண்டவர் முதலாவதாக உங்கள் சத்துருக்கள் கையிலிருந்து உங்களை பாதுகாத்து உயிரோடு வைக்க போறார். இரண்டாவது, உங்களுக்கு நீங்க மட்டுமே செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காரியத்தை கர்த்தர் உங்க மூலமா பயன்படுத்தி உங்களை மகிமைப்படுத்த போகிறார். முழு இஸ்ரவேலரையும் முடியல, ஆனா ஒரு தாவீதால கோலியாத்தை வீழ்த்த முடிந்தது. உங்களை கர்த்தர் மகிமைப்படுத்த போகிறார். யாரும் செய்ய முடியாத உங்க மூலமா செய்து முடிக்க போகிறார். அதனாலதான் இன்னைக்கு தாவீது சொன்ன மாதிரி நீங்களும் சொல்ல போறீங்க, எவ்வளவு எதிர்ப்பு இருந்தாலும் ஆனாலும் கர்த்தாவே, எவ்வளவு கடன் இருந்தாலும் ஆனாலும் கர்த்தாவே, என் தலையை உயர்த்த போறீங்க. உங்க கேடகம், உங்க மகிமை, உங்க தலையை உயர்த்த போறார். ஃபர்ஸ்ட் உங்களை பாதுகாக்க போகிறார், உங்களை கனமண போகிறார், மூணாவது உங்க தலையை உயர்த்தி எல்லாருக்கும் புகழ்ச்சியும் கீர்த்தியும் வைக்க போறார். உங்க சீசனை கர்த்தர் மாத்த போறார். ஆனாலும் எல்லாரும் சொல்லுங்க, வாயை திறந்து, ஆனாலும் கர்த்தாவே, even though Lord, even though in spite of my enemies, உங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு ஆனாலும் கர்த்தர் கொடுக்கிறார். ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொண்டேன், இமை பொழுது என் முகத்தை உனக்கு மறைச்ச, ஆனா உருக்கமா, ஆனாலும், ஆனாலும் உங்க லைஃப்ல இன்னைக்கு ஒரு அற்புதம். நீங்க பயங்கரமா கடன்ல இருக்கிறீங்க, ஆனாலும் கர்த்தர் உங்களை விடுவிச்சு அநேகருக்கு கடன் கொடுக்க வைப்பார். நீங்க வியாதியோட இருக்கிறீங்க, ஆனாலும் கர்த்தர் உங்களை சுகமாக்கி அநேகருக்கு ஒரு சுகமளிக்கிற ஊழியத்தை செய்கிற வல்லமையான தேவ பிள்ளையாய் மாற்றப் போகிறார். இன்னைக்கு உங்களுடைய பிள்ளைகள் பிரிந்து கிடக்கிறாங்க, உங்களுடைய குடும்பம் உடைஞ்சு கிடக்குது, ஆனாலும் கர்த்தர், நானும் கர்த்தனுக்கு கொடுத்த பிள்ளைகளும் இஸ்ரவேல் இருக்கிற தேவனாலே அற்புதங்களாய் அடையாளங்களாய், ஆனாலும் சொல்லுங்க, ஆனாலும், ஆனாலும் எவ்வளவு பிரச்சனைகளானாலும் சரி நான் ஜெயிப்பேன், நான் எழும்புவேன்னு சொல்லுங்க, நிச்சயமா கர்த்தர் உங்களை ஜெயிக்க வைப்பார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வெறித்தனமா விசுவாசிங்க, ஆனாலும் கர்த்தாவேன்னு சொல்லுங்க, நல்லா இருப்பீங்க. God bless you.